ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் தான் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவை பேசக்கூடிய, ஏன் உலகளவில் பெரும்பாலான மக்கள் பேசக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் தான். இந்த ஆண்டு அதாவது என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்திய தேர்வில் நீட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி அதாவது அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் அந்த கோர்சஸ்க்கு ஏறத்தாழ 24 லட்சம் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதினாங்க. அதில் 13 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க. ஸோ பொதுவாக 10 லட்சம் டாக்டர் சீட் இருக்கா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தான். அது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிரேஸ் மார்க் அதாவது காலம் போதுமான அளவு இல்லாததுனால சில சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரேஸ் மார்க் கன்சிடர் பண்ணி அவங்களோட ரேங்கிங் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 67 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 1 அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 1 பெற்றிருந்தாங்க. அதுக்கு என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான குளறுபடி நடந்துருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக இது மாதிரியான கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் பேப்பர் லீக் ஆனது, அதுக்கப்புறம் கிரேஸ் மார்க் வந்து நீங்கள் எதை அடிப்படையில் கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க, அது மாதிரியான பல்வேறு வகையான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ எழுப்பப்பட்டது. மேலும் ஃபிசிக்ஸ் வாலான்ற ஒரு கோச்சிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கேஸ் ஃபைல் பண்ணிச்சு. அந்த கேஸோட மெயின் இம்பார்ட்டன்ட் 2 பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொஷின் பேப்பர் லீக் ஆனது 1 பாயிண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட். ஓகேங்களா, இந்த கிரேஸ் மார்க் கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 1563 மாணவர்கள், அந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக அதில் வந்து ஒரே சென்ட்ரலாக எக்ஸாம் எழுதின மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுந்த லெவலில் முதலிடம் பெற்றிருக்காங்க 720. அது ஒரு புறம் இருக்க, ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1563 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் அந்த மார்க் கிரேஸ் மார்க் கொடுத்ததுனால ஓவராலாக ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகிருக்கு, அதாவது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிருக்கு. ஸோ அதனால் வந்து சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு, மோஸ்ட்லி என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1563 மாணவர்களுக்கும் இப்போ June 23 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரீ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். இது வந்து எல்லாருக்குமே கிடையாது, அதாவது கிரேஸ் மார்க் வழங்கப்பட்ட மாணவர்கள் என கருதக்கூடிய 1563 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீ எக்ஸாம் அப்ளை பண்ணணும். சப்போஸ் ஐ மீன் அவங்க வந்து ரீ எக்ஸாம் வந்து எழுதணும், அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்களுக்கு வந்து முன்னாடி மார்க்கே கன்சிடர் பண்ணுவாங்க. முன்னாடி மார்க் மீன்ஸ் கிரேஸ் மார்க் இல்லாமல் அவங்க ஒரிஜினலாக எடுத்த மார்க் தான். ஓகேங்களா, அது மாதிரி இருக்குது சுச்சுவேஷன். சப்போஸ் அவங்க யார் யாரெல்லாம் நீட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரீ எக்ஸாம் அப்ளை பண்ணலையோ அட்டன் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய மார்க் கன்சிடர் பண்ணி தான் ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பற்றி சொல்லியிருந்தாங்க நீட்டில். இதில் நீட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் கவுன்சிலிங் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி நடக்கும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய கல்வி அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காங்க கொஷின் பேப்பர் அதாவது நீட் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் லீக் ஆனதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த ஒரு பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணாமல் ரீ எக்ஸாம் மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேஸ் மார்க் இருக்கக்கூடிய 1563 மாணவர்களுக்கு ரீ எக்ஸாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடுத்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் படிக்கலாமா வேணாம்னு உங்களுக்கு தோணும். கண்டிப்பாக வந்து நீட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் எதுவுமே வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலிமா தெரிய வரல. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனம் தளராமல் நீட் எக்ஸாம் படிங்க, நீங்கள் அடுத்த வருஷம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.